ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டோன் ரிலேட்டட் இடியம்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு இடியம் வந்து அட் எ ஸ்டோன்ஸ் த்ரோ. அதாவது இப்போ வந்து ஒரு கல்லை தூக்கி போடுறோன்னா அது ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் வரையும் தானே ட்ராவல் ஆகும். ஸோ அப்போ அதோடய மீனிங் வந்து ஏ வெரி ஷார்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இடியம் வந்து ஏ ரோலிங் ஸ்டோன் கேதர்ஸ் நோ மூஸ். இப்போ ஒரு ஸ்டோன் வந்து ரோலிங்கில் இருக்குது அப்படின்னா அந்த கல்லில் வந்து மண் தூசி எதுவுமே வந்து ஒட்டாது. அதே மாதிரி ஒரு பர்சன் வந்து ஒரு பர்டிகுலர் திங் விஷயத்தில் வந்து ஸ்டேபிளாக இல்லாமல் மாறிக்கிட்டே இருக்காங்க. அது ஜாபு, ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், என்ன வேணாலும் இருக்கலாம். அப்படி மாறிட்டே இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. ஒரு ப்ராப்பரான ஜாபு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இடியம் ஹிட் ஆர் கில் டூ பேர்ட்ஸ் வித் ஒன் ஸ்டோன் அப்படின்னா, இப்போது ஒரு விஷயம் செஞ்சு ரெண்டு திங்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறது, அதாவது ஒரு கல்லில் ரெண்டு மாங்கா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு ரெண்டு திங்ஸ் வந்து நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். அதுதான் வந்து ஹிட் ஆர் கில் டூ பேர்ட்ஸ் வித் ஒன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இடியம் லீவ் நோ ஸ்டோன் அன்டர்ன்ட் அப்படின்னா, இப்போது நிறைய கல் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே வெயிட்டாக இருந்தாலும் அதை வந்து கண்டிப்பாக திருப்பி போட்டுடணும். அது மாதிரி அதாவது ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணுற வரையும் அச்சீவ் பண்ணுறதுக்கான எல்லா பாசிபிள் ஸ்டெப்ஸையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிடலாம். அட்டிய ஸ்டோன்ஸ் த்ரோ அப்படின்னா ஒரு கல் தூக்கிப்பட்டால் ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் போகும். ஸோ அதுதான் வந்து அப்போ அதோட மீனிங் வந்து வெரி ஷார்ட் டிஸ்டன்ஸ். அடுத்து ஏ ரோலிங் ஸ்டோன் கேதர்ஸ் நோ மூஸ் அப்படின்னா வந்து ஒரு விஷயத்தில் ஸ்டேபிளாக இல்லாமல் நிறையா க்ராஸ் பண்ணி போயிட்டே இருந்தால் எந்த ஒரு விஷயமும் வந்து நமக்கு ஸ்டேபிளாக இருக்காது. அதுதான் வந்து ரோலிங் ஸ்டோன் கேதர்ஸ் நோ மூஸ். அடுத்து ஹிட் ஆர் கில் டூ பேர்ட்ஸ் வித் ஒன் ஸ்டோன் அப்படின்னா வந்து ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி ஒரு விஷயம் செஞ்சு ரெண்டு திங்ஸ் அச்சீவ் பண்ணுறது. அடுத்து லீவ் நோ ஸ்டோன் அன்டர்ன்ட் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகிற வரையும் அதுக்கான எல்லா பாசிபிலிட்டியையும் செஞ்சு அது சக்ஸஸ் ஆக்கிறது தான் வந்து லீவ் நோ ஸ்டோன் அன்டர்ன்ட். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.